ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் இன்றைக்கி ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு தேங்காவிலையும் பின்பக்கம் இருக்கிற அந்த தோலை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பர்ஃபி நல்லா வெள்ளையாக கிடைக்கும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு நான் முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு மூணு ஏலக்காவை கொஞ்சமாக சுகர் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் போய் தேங்காய் துருவல் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா தேங்காவோட கலர் வந்து மாறக்கூடாது. அப்போ தான் பர்ஃபி நல்லா வெள்ளையாக கடையில் இருக்கிற மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் தேங்காய் துருவல். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர் உதிராக வரணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். தேங்காய் துருவல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நான் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முக்கால் கப் சுகர் கரெக்டாக இருக்கும். ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதான் வரணும். கால் கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி நமக்கு கம்பிப்பதம் கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு சுகர் சிரப்பு வந்து ஒரு கம்பிப்பதான் வரணும். அப்போ சுகர் சிரப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு ட்ரேல நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறலாம். அப்போ தான் பர்ஃபி நம்ம இதில் சேர்க்கும் போது ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி வந்து கட் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். தேங்காய் துருவல் வந்து அந்த சுகர் சிரப்பை எல்லாமே உறிஞ்சி நல்லா திரண்டு வரும் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடணும். இந்த தேங்காய் பர்ஃபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
தேங்காயில் வந்து சுகர் சேர்த்து சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெய் ஏலக்காயெலாம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்லா சுகர்லாம் உறிஞ்சிட்டு நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு திரண்டு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, தேங்காய் பருப்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்ச ட்ரேயில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்று போல் ஈவன் பண்ணி விட்டுறலாம். ஈவன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 ஹவர் அதை அப்படியே விட்டுட்டா அது நல்லா செட் ஆகி வரும். அவ்வளோதாங்க, தேங்காய் பருப்பு ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறம் நான் கட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.